ஒரு பக்கம் பிரியதர்ஷன் சார், இந்த பக்கம் மகேந்திரன் சார். பிரியதர்ஷன் சார் வந்து மகேந்திரன் சார்ட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு. இங்கே எடுக்கிறாங்களா ஆர்டிஸ்ட்டுக்கு படம் எடுக்கிறாங்களே தெரியலங்க. காலைல 4 மணிக்கு வர சொல்கிறாரு, மதியானம் 3 மணிக்கு போகலான்றாரு, ரைட் இல்லைன்றாரு. ரொம்ப ரொம்ப வித்தியாசமான அனுபவம் எனக்கு இந்த படம். நான் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், நீ மானிட்டரில் வந்து சூப்பராக பண்ணுற, ஆனால் டேக் ஆக்ஷன் அப்படின்னா உனக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பதட்டம் வந்துடுது. ஏ கனி நடிக்காத, ஓவர் ஆக்ட் பண்ணாத, நடிக்காத அப்படின்னு. கார்த்திக் சுப்ராஜோட ஒரு ஒட்டி உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று சொன்னாப்பில், இப்போ விஜய் நான் கூப்பிட்டு என்ன டேஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பண்ண போகிறேன். அது ஒன்றும் செகண்ட் தாட்டே கிடையாது. பட் வெறிக்கு அப்புறம் எனக்கு எவ்வளோ படங்கள் எனக்கு வாய்ப்பு வந்தது, நான் பண்ணவே இல்லை. அப்பாவுக்கு வந்து எனக்கு என்னென்னா, அந்த மிசா காலத்தில் இந்த சிறையில் இருந்தாங்கல்ல, அது வந்து என்னென்னா இந்த ஜெயிலில் இடித்தாங்க, பழைய ஜெயிலில். இல்லை ஐயோ மாட்டினா வீட்டில் தொலைச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு நீ ஃபைன் கட்டுவாடா அப்படின்னு சொல்லி. படம்ங்கிறது படமாக பாருங்கள், அவ்வளோதான். ஒரு பாடமாக எடுத்துக்காதீங்க, அந்த அளவுக்குலாம் போயிடாதீங்க தயவு செஞ்சு அப்படின்றீங்க. குழந்தை முகமும் இன்னசென்ட் தனமும் ரெண்டு பேரும் இந்த ரெண்டு விஷயம் கலந்து சில பேத்துக்கு தான் அமையும். அப்படி ஒரு ஃபேஸ் கட்டில் இருக்க நபரை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரெட் ஜெயிண்ட் முதலாளி, நல்ல ஒரு உழைப்பாளி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்மிடம் இருக்காரு. வணக்கம். தேங்க்யூ. வணக்கம் சார். ரொம்ப ரேர் தான் உண்மையிலேயே இந்த ஒரு முகம் அப்படின்றது, என்ன விஷயம் போனாலும் அப்படி ஒரு குழந்தை முகமாக இருக்கிறது. இது என்னைக்காச்சும் நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் அது நோட்டீஸ் பண்ணது கிடையாது. பட் அவங்க டேரக்டர் சார் தான் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் பிரியன் சார் வந்து நான் இது வரைக்கும் நடித்த எந்த படம் பார்த்ததே கிடையாது. அது நான் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். பட் நான் ஒரு 2-3 இடத்துல மீட் பண்ணியிருக்கேன், காமன் ஃப்ரெண்ட் வீட்டிலலாம். ஸோ அதை பார்த்து இந்த கேரக்டருக்கு இவன் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த மூஞ்சி தான் காரணம். இந்த காரணம் ஆனால் அந்த சைல்டு ஃபேஸ் கட் இருக்கவங்களாம் நம்பவே கூடாது சார் உண்மையிலேயே. அது உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். என்னென்னா அவங்க எல்லாத்தையும் பண்ணுவாங்க, ஆனால் குழந்தைத்தனமாகவே இருக்கும் ஃபேஸ் பார்க்குறதுக்கு. இல்லை நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். ரைட். இப்போ நம்ம இந்த நிமிர் படத்தை பற்றி பார்த்தோம்னா, இது வந்து ஆல்ரெடி ஃபஹத் ஃபாசில் ஒரு பெரிய ஆக்டர் வந்து அங்கே ஹிட் பண்ணிட்டாரு. படமும் பெரிய படம் நல்லா இருக்கும். அது அப்படியே நம்ம பண்ணும்போது இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களே, அவர் நல்லா பண்ணியிருந்தாரு, இது நல்லா இருந்தது, அது நல்லா இருந்தது, அந்த கிரிட்டிசைஸ் வரும் இல்லையா, அந்த ஏரியாவை டேக்கிள் பண்ணுறதுக்கு இந்த படத்துக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? நான் எதுவுமே பண்ணலைங்க. கண்டிப்பாக ஃபஹத் அளவுக்கு நான் நடிக்கல, அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் நான் பண்ணலை. எனக்கு என்ன வருமோ தான் பண்ணியிருக்கேன். பிரியன் சார் என்ன என்கிட்ட எதிர்பார்த்தாரோ அவர் நடித்து காட்டினார். என்னால் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி நான் பண்ணியிருக்கேன். எப்பவுமே ரீமேக் பண்ணும்போது நீங்கள் சொன்ன அந்த விஷயம் மைண்டுக்குள்ளே இருக்கும். பட் எனக்கு ஆல்ரெடி நான் மனிதன் ஜாலி எல்பியோட ரீமேக் ஆல்ரெடி நான் பண்ணேன். அப்போது நிறைய பேர் வந்து என்ன பாராட்டினாங்க இந்த படம் எடுத்ததுக்காக. அது அந்த அட்டெம்ட்டுக்காகவே எனக்கு அதான் என்னோடய கரியரே வந்து போஸ்ட் மனிதன், மனிதனுக்கு முன் மனிதனுக்கு பின் அப்படின்னு பிரிக்கலாம். அந்த படம் எனக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. சரி, அப்புறம் இந்த படம் பண்ணும்போது பிரியன் சார் இருக்கார், ஏன்னா அவர் ஹீஸ் அ லெஜண்ட். அவருக்கு இது 93rd ஃபிலிம். அவர் நிறைய ரீமேக்ஸ் பண்ணியிருக்காரு, மலையாளத்துலேருந்து ஹிந்தி டு தமிழ் அந்த மாதிரி. ஸோ அவர் இருக்கிற நம்பிக்கையில் தான் நான் இந்த படம் ஒத்துக்கிட்டேன். அவர் இந்த படம் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னா அதுக்கு முழு காரணமும் அவர் தான். இந்த படம் நான் ஓரளவுக்கு பரவாயில்லடா அவன் இப்படி நடிச்சிருக்கான் அப்படின்னு அவங்க ஆடியன்ஸ் ஒத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு முழு காரணமும் பிரியதர்ஷன் சார் தான். நல்ல ஒரு ஹியூமர் சப்ஜெக்ட் எடுத்து பண்ணிட்டோம் அப்படின்னா மக்களுக்கும் நல்லா ரீச் ஆகும், ப்ரொடியூசரும் சேஃபு, நம்மளும் ஒரு லைட்லேயே இருந்துகிட்டே இருக்கலாம். பட் ஒரு ஆக்டருக்கு எதுக்கு இந்த மாதிரி சீரியஸான கண்டென்ட் எடுத்து பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு சேலஞ்ச் தான். அதையே பண்ணிட்டு இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கல் ஒரு கண்ணாடி சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஃபஸ்ட் படம். அப்புறம் நான் அதே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு வர இதுதான் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு சந்தானம் சார் ஒரு பெரிய ஹீரோயின் ஹாரிஸ் ஜெயராஜா மியூசிக் இதே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கே போர் அடிச்சிச்சு, பண்ண எனக்கே போர் அடிச்சு, ஆடியன்ஸுக்கு எப்படி பிடிக்கும். அதனால தான் நான் அதுக்கப்புறம் அதை நான் அந்த பேட்டர்ன் பண்ணாமல் சரி கொஞ்சம் மாறி வேறு ஜானர் பண்ணலான்னு சொல்லி தான் கெத்து வந்து ஒரு க்ரைம் ஆக்ஷன் த்ரில்லர். அதுக்கப்புறம் நடந்தது மனிதன். மனிதனுக்கு அப்புறம் திருப்பி எல்லாம் இதே மாதிரி பண்ணுங்கள் இதே மாதிரி பண்ணுங்கள் இல்லை. அதுக்கப்புறம் டோட்டலாக எழில் சார் படம் பண்ணேன், அது டோட்டல் அகெயின்ஸ்ட் வேறு ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் அது எதுவுமே தேவையில்லை. நல்லா டான்ஸ் ஆகும், ரெண்டு பாட்டு குத்துப்பாட்டு, கொஞ்சம் காமெடி, சூரிய அண்ணன் காமெடிக்கு இருந்தார். அப்புறம் பொதுவாக மனஸ்தங்கம் பண்ணேன், ஒரு கிராமத்து இளைஞனா ஒரு வாட்டி பண்ணேன். அப்புறம் இப்படி வெல்லும் டோட்டலாக அகெயின் ஒரு பயங்கர மாடர்ன் டெக்னாலஜி ஆக்ஷன்ஸ், அப்புறம் பயங்கர ரேசியான ஒரு ஸ்கிரிப்ட். அதுக்கப்புறம் நிமிர் தானாக நடந்த ஒரு விஷயம், அதாவது ஒரு ஒரு இதுலேயே போகக்கூடாது, நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம கொஞ்சம் வெளில வர ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மனிதன் எனக்கு கொடுத்த தைரியம் இருக்கலாம். ஓகே, ஒரு ஆக்டர் வந்து எப்பவுமே கம்ஃபர்ட் ஜோன்குள்ளேயே இருக்கக்கூடாது, வெளியில் வந்துகிட்டே இருக்கணும், அப்கிரேட் ஆகிட்டே இருக்கணும்னு தான் அந்த பாயிண்ட். வேறு வேறு ஜானர் படம் பண்ணணும்டா சார். அதான் சார். ரைட். இப்போ டான்ஸில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்ககிட்ட தெரியுது. அது ஒரு பேச்சுக்குனா இல்லை அப்படின்லாம் சொல்லிட முடியாது, நிஜமாக ஸ்க்ரீனை பார்க்கும்போதே தெரியுது. நீங்கள் கூட பெரிய மனசாக அது இல்லை அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம், இருந்தாலும் தெரியுது. ஸோ டான்ஸுக்கு தனியாக அதை வச்சு டெய்லி போயிட்டுருக்கீங்க அந்த மாதிரி? நீங்கள் ஷூட்டிங் டான்ஸ் எடுக்கும்போதே போக மாட்டேன் நான், ரிஹர்சல் பார்த்துட்டு தான் போவேன். அதான் அது
ஸ்கிரிப்டுக்கு தகுந்த மாதிரி தாங்க. இப்போ இந்த படத்தில் தேவைப்படலை, இப்படி விளம்பரம் ஒரே ஒரு சாங் மட்டும் தான் இருந்துச்சு, டான்ஸா குலேபாவா சாங். அது ஸ்கிரிப்டு, அந்த ஸ்கிரிப்டோட ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே இருக்குல்ல. இப்போ இந்த நிமிர் வந்து டோட்டலாக ஒரு லைவான ஒரு படம், சாங்ஸ்லாம் வந்து மாண்டாஜு, ஸோ சாங்கு டான்ஸாக அதுவுமே தேவைப்படலை. அது அடுத்த படம் ஒன்று ஒரு கொரியோகிராஃப் டான்ஸ் தேவைப்படும் போது அதுக்கான உழைப்பு கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு ரிஹர்சல் பார்த்துட்டு தான் நான் போகிறேன். தவிர டெய்லி டான்ஸ் கிளாஸ்க்கெலாம் போகிறது அதெல்லாம் அந்தளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, அவ்வளவு ஹார்ட் ஒர்க்லாம் நம்ம இல்லை. ஆக்சுவலி இது மகேஷின் பிரதிகாரம், அந்த படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கம்மிட் ஆனீங்களா இல்லை அது பார்க்கறதுக்கு முன்னாடி? இல்லை இல்லை, மகேஷின் பிரதிகாரம் நான் மூணு நாள் முன்னாடி பார்த்துட்டேன், அது ரிலீஸ் ஆன டைம்லயே நான் பார்த்துட்டேன். அப்படியே நான் இப்போ தமிழுக்கு மாற்றும் போது அதை அப்படியே எடுத்து நான் அதை திருப்பி பார்க்கல, நான் திருப்பி பார்க்கல. என் பிரியன் சார் வந்து இந்த படம் பண்ண போறேன், ஓகே சார் நான் பண்ணுறேன், இந்த படம் இல்லை சார், நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட் சொன்னாலும் நான் ரெடி சார், உங்களோட ஒர்க் பண்ணணும்னு தான் பண்ணேன். நான் பார்க்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன், ஏன்னா அது பார்த்தோன்னா அதை அப்படியே போய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன தாட் வந்துடும். இப்போ மனிதன் பண்ணும்போது அது இமிட்டேட் பண்ணணும் அப்படின்னு தோணும், ஐயோ அது நமக்கு ஒரு சின்ன டவுட் கொடுத்தாலும் கொடுத்துரும், கரெக்டாக பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு. இது வந்து பிரியன் சார் வந்து ஏன்னா அவர் சொல்லவும் மாட்டார் பிரியன் சார் இன்றைக்கி என்ன ஷூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஆமாம், அதுவே அது நீங்கள் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அவர் ஸ்பாட்டில் வந்து உட்காந்துட்டு லைட்டிங்லாம் பார்ப்பார், இடத்த பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி இந்த சீன் எடுக்கலாமா அப்படின்னு. ஸோ இது டோட்டலாக வேறு கைண்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் பிரியன் சார். அவர் லைட்டிங்க்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாரு, காலைல 5:30 ஃபஸ்ட் ஷாட் வச்சுருவார், சில நேரம் 3 மணி, மத்தியானம் 3-4 மணிக்கெலாம் பேக்கப் அப்படின்வார், ஏன்னா லைட் போயிடுச்சு அப்படின்வார். ஸோ லைட்டுக்கு ரொம்ப ஒரு ஃபோட்டோகிராஃபரோட வாழ்க்கை, அதுக்கு ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுப்பாரு. நான் கர்நாடகா சொல்லுவேன், ஏங்க லைட்டிங்க்கு எடுக்கிறாங்களா ஆர்டிஸ்ட்க்கு படம் எடுக்கிறாங்களா தெரியலங்க, காலைல 4 மணிக்கு வர சொல்றாரு, மத்தியானம் 3 மணிக்கு போலான்றாரு லைட்லன்றாரு. ரொம்ப ரொம்ப வித்தியாசமான அனுபவம் எனக்கு இந்த படம். இது ஓகே ஓகே வந்து எத்தனை தடவை பார்த்தாலும் பிடிக்கிற ஒரு படம், டிவிலாம் மிஸ் பண்ணவே மாட்டோம், அது எல்லாமே நான் எல்லாரும் பண்றதுதான். அது அதுல வந்து ஒரு சீன் ஆக்சுவலா டிராபிக் போலீஸ் கிட்ட மாற்ற ஒரு சீன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரியல் லைஃப்ல ஏதாவது நடந்திருக்கா உங்களுக்கு? ரியல் லைஃப்பில் ஒரு வாட்டி நடந்திருக்கு, ரொம்ப காலேஜ் படிக்கும் போது, காலேஜ் ஸ்கூல் படிக்கும் போது தான் தெரியல, ஃப்ரெண்டோட பைக்கில் டபுள்ஸு, அவன்கிட்ட லைசன்ஸ் இல்லை, இது மாதிரி ஒரு வாட்டி ஃபைன் அவங்க அப்போ நான் மறைஞ்சிக்கிட்டேன், அப்போ தெரிய வேணாம் நீ ஃபைன் கட்டு வந்துடுறேன் இல்லை ஐயோ மாட்டினா வீட்டில் தொலைச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு நீ ஃபைன் கட்டு வாடா அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு வந்து போய் ஃபைன் கட்டிட்டு வந்தேன். அப்புறம் இன்னும் ஞாபகம் இருக்குது, இந்த அண்ணா சாலையில் YMCA கிட்ட தான். இப்போ ஒரு ஆர்டிஸ்டா வந்து ரொம்ப நல்ல படங்கள் நடிச்சுட்டே வரீங்க, ரொம்ப நல்லா இருந்தாலும் இந்த இந்த படம் தான் நமக்கு கிடைக்கணும், அதுக்கு நமக்கு மார்க்கெட் இன்னும் பெருசாகல அப்படின்னு இன்னும் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு இருக்க ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கா? இது பண்ணிடணும், நம்ம மார்க்கெட் பெருசாகும் போது இந்த மாதிரி படங்கள் பண்ணிடணும் அப்படின்ட்டு. கார்த்திக் சுப்ராஜோட ஒரு 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 வாட்டி உட்காந்து பேசிட்டு இருந்தேன், அப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று சொன்னாப்புல, அது பண்ணணும்னு ரொம்ப ஆசை, அது அது கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும், அதுக்கு தெரில, அது அதுக்கு அவரும் அந்த டைமில் அவர் ஃப்ரீயாக இருக்கணும், அப்போ அது அந்த பேசுகிற நேரத்தில் அது டேக் ஆஃப் பண்ண முடியாமல் இருந்தது, அது கொஞ்சம் வருத்தம். இதே முரளி சாரி அது ஒரு சம ஸ்கிரிப்ட், அது நானும் அகமதும் சேர்ந்து ஆக்சுவலாக பிளான் பண்ணது வந்து இதே முரளி தான், அது கிட்டத்தட்ட அது எல்லாமே அனிருத் மியூசிக் போட்டு ரெண்டு சாங் கொடுத்துட்டாப்புல, லொக்கேஷன் பார்க்குறதுக்காக அகமது US போயிட்டு 20 days இருந்துட்டு வந்தாப்புல, அதுக்கப்புறமா உட்காந்து அது பார்க்கும்போது அது பட்ஜெட்டாக வேறு ஒரு இடத்துல வந்து நின்றுச்சு. அப்போ என்னுடைய 2-3 படங்கள் அப்போ சரியாக போகல, எதிர்பார்த்த அளவுக்கு போகாதனால அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி தான், அதுக்கு பதிலாக எடுத்த படம் தான் மனிதன். ஸோ இதே முரளி வந்து எனக்கு ரொம்ப பண்ணணும்னு ரொம்ப ஆசை, மறுபடியும் ஆரம்பிக்கிற மாதிரி. அகமது வந்து சொல்லிட்டாப்புல என்கிட்ட, நான் இந்த ஸ்கிரிப்ட் நான் வச்சு உங்களுக்காக எழுதின ஸ்கிரிப்ட்டு, ஸோ நான் இதை யாரை வச்சும் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க, அது உங்களுக்காகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அது தெரியல நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. இப்போ காமெடி ஆக்டர் சந்தானும் சூரி இவங்க ரெண்டு பேர்ல யார் நல்ல காமெடியானா ரெண்டு பேரும் நல்லா பண்ணுவாங்கப்பா அப்படிங்கறது நாங்க எதிர்பார்க்கற ஒரு பதில நீங்க கொடுத்துருவீங்க கண்டிப்பா. அதை தாண்டி இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற செட்ல உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் ஏதாவது இருக்கா இன்ட்ரெஸ்டிங்கா? ஏன்னா ஆன் தி ரெக்கார்டு வர கமெண்டை விட ஆஃப் தி ரெக்கார்டு நிறைய வரும் நமக்கே தெரியாம. ரெண்டு பேருமே வேற வேற டைப் ஆஃப் காமெடி. சந்தானம் சார் வந்து கவுண்டர் அடிக்கிறது, பஞ்சு, டயலாக்கா ஓட்டுறது அந்த மாதிரி. பட் சூரியனோட காமெடி வந்து டோட்டலா ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லாப்ஸ்டிக்கு, அது கொஞ்சம் வில்லேஜ், கொஞ்சம் வெகுளித்தனமான. சந்தானம் சார் வந்து உங்களை ஓட்டுவார், சூரியனை வந்து அவர் ஏதோ ஒன்று சொல்லுவார் பட் அது நமக்கு அவர் தெரிஞ்சு தெரியாமல் சொல்லுவார், பட்டு தெரியாத விஷயத்த அவர் சொல்லும்போது அது நமக்கு ரொம்ப காமெடியாக எனக்கு தோணும். சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப வெகுளியாக இருப்பார், ரொம்ப அப்பாவியே தனமாக இருக்கும் சூரியனோட இருக்கும்போது. ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சினிமா அவங்களும் ஒரு காரணம் இல்லையா அந்த படங்கள். ஆமாம் ஆமாம், என்னோடய வளர்ச்சிக்கு சந்தானம் சாரும் ராஜேஷ் சார் தான் பூசணிக்காய் போட்டு உடச்சிருச்சு. இவங்க சூரியன்னா என்னோடய அடுத்தடுத்த படங்கள், 3 படங்கள் நான் பண்ணேன், அந்த படங்களோட வெற்றிக்கு அந்த படங்கள் சரவணனுக்கு பயமேனாக இருக்கட்டும், பொதுவாக மனஸ்தங்கம், இப்படி வேலை 3 நான் சூரியனோட ட்ராவல் பண்ணேன்.
ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப முக்கியமான. நீங்க ரொம்ப நேரம் இருந்த ப்ரொடியூசரா இருந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் படம் ஓகே ஓகே பண்ணலாம், அதுவும் சந்தானம் தான் நம்ம கூட டிராவல் ஆக தெரிஞ்சோன்னே பயங்கரமா கலாய்ச்சிடுவாரோ, நமக்கு ஒரு லைட்டா இமேஜ் இருக்கே இருந்தாலும் இதை கொஞ்சம் வேண்டாமே அப்படின்னு நீங்க கேட்டுக்கிட்டீங்களா இல்ல ஃப்ரீடமா விட்டீங்களா? சரக்கு அடிக்கிற மேட்ரு வேணாம் அப்படின்னு தான் சொன்னேன். அதனால தான் அவர் சரி சரக்கு அடிக்க வேணாம் மூந்து பார்த்து போதாயிடுங்க அப்படின்ட்டாரு. அதனால தான் அதை அப்படியே தான் வச்சோம். ரியல் லைஃப்பில் அதெல்லாம் இப்போ பேச வேணாம். இது மற்றபடி எனக்கு அதுக்கு முன்னாடியே சந்தானம் சார் தெரியும். அந்த பாஸ்ங்கிற பாஸ்கரன் டைம்லேயே வந்து அப்போவே நாங்கள் பழக பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கெமிஸ்ட்ரி வந்து படமும் நிறைய நாள் ஷூட் பண்ணோம், சொன்னால நூறு நாள் கிட்டே ஷூட் பண்ணோம். ஸோ அவர் கிட்டத்தட்ட சந்தான சாரோட தான் அந்த படம் ஃபுல்லாகவே இருப்பேன். அவர் 50 நாள் 60 நாள் கூட இருந்தார். அப்புறம் அது அப்படியே அந்த ஆட்டோமேட்டிக்காக அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறி அடுத்த படம்னு மூணு படம் ஒன்றா பண்ணோம். இப்போ நிமிர் இந்த டைட்டில் எதனால வச்சு இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? நிமிர் ரொம்ப நாள் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தோம். ரெண்டு மூணு ஆப்ஷன்லாம் கொடுத்தாங்க, எல்லாருக்கும் கொஞ்சம் திருப்தியெல்லாம் அப்படியே இருக்கும்போது மகேந்திரன் சார் அவர் தான் அந்த வார்த்தையை சொல்லி இந்த கதைக்கு இது கரெக்டான டைட்டிலாக இருக்கும் வைங்க அப்படின்னாரு. உடனே பிரியன் சார் இருந்தோம், உடனே ஓகேன்ட்டாரு. ரெண்டு மூணு பேர்ட்ட கேட்டோம், எல்லோரும் நல்லாயிருக்குன்னாங்க. சரி நிமிர் சொல்லும் போதும் பவர்ஃபுல்லாக இருக்குது, ஒரு சின்ன வேர்டு வந்து எப்பவுமே கொஞ்சம் ஈஸியாக போய் ரீச் ஆகும். ஸோ அதுதான் மெயின் ரீசன். நம்ம சில பேர்த்து கூட ஒர்க் பண்ணும்போது தான் நம்மளுடைய டீட்டெயில்டு அவங்க கண்டுபிடிப்பாங்க, யாருக்கும் தெரியாத மிஸ்டேக் அந்த டீட்டெயில் கண்டுபிடிப்பாங்க. நம்ம பிரியதர்ஷன் சார் கூட ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி டீட்டெயில்டு ஆக்டிங்கில் அவர் ஏதாவது நோட் பண்ணி சொன்னாரா? நீங்கள் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் ஒரு ஒரு சேரில் உட்காந்து ஒரு டேபிளுக்கு முன்னாடி டீ குடிக்கிறத வந்து கிளியராக சொல்லிட்டு வரீங்க, என்ன நீ என்ன மாற்றணும், என்ன பாடி லாங்குவேஜ், எப்படி பிடிக்கணும் டீ கிளாஸை, போய் பார்ப்பாரு மானிட்டரில் பார்ப்பாரு, இல்லை இல்லை ஏதோ தப்பாக இருக்குது வருவார், இந்த காலை தூக்கி இப்படி போடு அப்படின்னு. நம்ம ஒரு செல்லில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு ஒரு டேக் இல்லாத போது ஒரு 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 கேஷுவலாக உட்காருவோம்ல, அதுதான் அவர் கேட்பார். நடிக்காத நான் அது என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், நீ மானிட்டரில் வந்து சூப்பராக பண்ணுற மானிட்டர் பார்க்கும்போது ரிஹர்சல் பார்க்கும்போது, ஆனால் டேக் ஆக்ஷன் அப்படின்னா உனக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பதட்டம் வந்துடுது, அது வேணாம் அது வேணாம், எனக்கு நடிக்காத எனக்கு வந்து டோன்ட் ஆக்ட் பிஹேவ், அந்த அந்த கேரக்டராக இரு, அந்த கேரக்டராக வாழணும், நீ நடிக்கிறேங்கிறத மனசுக்குள்ளேயே எடுத்துக்காத, அவர் நடித்தா பிடிக்காது நடிக்கக்கூடாது. ஏன் நான் மட்டும் இல்லை எல்லோரும் வந்து மறுத்துட்டுவாங்க, சமுத்திரகனி என்ன கூட ஏ கனி நடிக்காத ஓவர் ஆக்ட் பண்ணாத நடிக்காத அப்படின்னு வார். எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் வேலை வாங்குவார், ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி கொடுத்து. இப்போ ஒரு நல்ல பெரிய அனுபவம் எனக்கு இந்த படம், பெரிய அனுபவம் தான். இப்போ வந்து கதிர்வீரன் காதலில் வந்து நீங்கள் நயன்தாரா மேம் கூட நடிச்சிருக்கீங்க, ஆதவன்ல வந்து ப்ரொடியூசராக அவங்க கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ப்ரொடியூசரில் உதயநிதியிலேருந்து நடிகராக மாறும்போது அவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க? இல்லை எனக்கு அவங்க முன்னாடியிலேருந்து எனக்கு பழக்கம் ஃப்ரெண்டாக, எங்களுக்கு தான் தெரியாத இருக்குல்ல இதெல்லாம். அதான் அது குருவி டைம்லேருந்தே அவங்க எனக்கு நல்லா தெரியும், அப்பப்போ மீட் பண்ணுவோம் பேசுவோம் அந்த மாதிரி விஷயங்கள். ஆதவனில் வந்து ஆக்சுவலாக எனக்கு முன்னாடி ஒரு ப்ரொடக்ஷன்லேயே அவங்க நடிக்க வேண்டியதாக இருந்தது, அது மிஸ் ஆகி வேற ஒருத்தவங்க நடித்தாங்க. அதுக்கப்புறம் ஆதவன் வந்து அந்த காம்பினேஷனாக ஃபஸ்ட் டைம் சூர்யா அப்புறம் நைன் வந்து காம்பினேஷன் ஃபஸ்ட் டைம் பண்ணாங்க. அப்புறம் என் கூட நடிக்கும் போது அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு கல் ஒரு கண்ணாடிக்கு ஆக்சுவலாக நாங்கள் ஆக்சுவலாக அவங்க தான் கேட்டோம். அப்போ வந்து அவங்க இல்லை நான் நடிக்கிறத நிப்பாட்டிட்டு அவங்க ஒரு சின்ன பிரேக் எடுத்தாங்கல்ல அப்போது. அப்புறம் கதிர்வேலன் காதல் கதை சொல்லும் போது அவங்க சரி திருப்பி திருப்பி அனுப்புகிற ஓகே எனக்கு கதை பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணாங்க. ஸோ ஒரு அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு விஷயம் தான் அது கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நண்பேண்டாக பண்ணோம், அந்த அந்த சேம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொன்னாங்க எல்லாரும், அவ்வளோதான். இப்போ குருவி பண்ணியாச்சு ப்ரொடக்ஷனில், அது பெரிய ஹிட் ஆயிடுச்சு, நல்ல ஸ்டைலிஷாக எடுத்த படம். அடுத்து எப்போ இந்த மாதிரி பண்ண போகிற பண்ணுறதா ஐடியா, ப்ரொடக்ஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறதா ஐடியா ஏதாவது இருக்கா? இப்போ பண்ண கூப்பிட்டு டேட்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பண்ண போகிறேன், அது ஒன்றும் செகண்ட் தாட்டே கிடையாது. பட் எல்லாமே அமையணும், அந்த டேட்ஸ் அமையணும், கரெக்டான டைரக்டர் அமையணும். சினிமாங்கிறது ஒரு ஆளோட டிசிஷன் கிடையாது இல்லை, இட்ஸ் டீம் எஃபர்ட். ஸோ அது மாதிரி அமைஞ்சால் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். இப்போதைக்கு ஆனால் நான் என்னோடய ப்ரொடக்ஷன் படங்கள் ப்ரொடக்ஷனே நான் பிஸியாக இருக்கேன். இன்னொன்று இப்போ எனக்கு வெளி படங்கள் வெளி ப்ரொடியூசர்ஸும் வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க, இந்த படம் வெளி ப்ரொடியூசர் தான் நம்பர். ஸோ அதனால் இதில் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், மேபி மார்க்கெட் என்றைக்காவது போயிடுச்சுன்னா திருப்பி ப்ரொடக்ஷன் பண்ணுறேன். இல்லை இல்லை இது நல்லா தான் இருக்குது, இந்த ட்ராவல் நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக உங்களுக்கு. நீங்கள் இப்போது உங்கள் ப்ரொடக்ஷனில் நீங்கள் பண்ணுறதுக்கும் வெளி ப்ரொடக்ஷனில் பண்ணுறதுக்கும் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ஏதாவது இல்லை தெரியுதா? எனக்கு ஆக்சுவலாக அது மாதிரிலாம் எதுவுமே வித்தியாசம் தெரியலைங்க. நான் எப்பவுமே மற்ற ப்ரொடியூசர்னாலும் நான் உட்காந்து பட்ஜெட்லேருந்து ஒரு நாளைக்கு என்ன செலவாகுது ஓரளவுக்கு எல்லாமே கேட்டுப்பேன். ஒரு கதை ரெடி எனக்கு ஓகே பண்ணி தயாரிப்பாளர் கரெக்டாக அனுப்பும் போது எனக்கு தெரியும் இந்த படம் இவ்வளோ செலவாகும், என் பட்ஜெட் என்ன, எனக்கு என்னோடய படங்கள் என்ன வசூலாக இருக்குது,
இதெல்லாம் ஓரளவுக்கு நான் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அது எனக்கு திருப்தியானதுக்கப்புறமா தான் நான் தயாரிப்பாளர்கிட்ட அனுப்பேன். அது மாதிரி தான் தளபதி பிரபு வந்து பொதுவாக மனஸ்தங்கம் பண்ணும்போதும் சரி, கௌரவ் வந்து இப்படை போல் வெல்லும் போதும் ஒரு ரவுண்ட் நான் உட்காந்து பேசிட்டு தான் அனுப்புவேன். ரைட். இப்போ எல்லா படங்கள்லையுமே வந்து ஏதோ ஒரு சோஷியல் பிரச்சனை அப்படியே லைட்டாக போகிற போக்கில் அப்படி சொல்லிவிட்டு போயிடுறது வழக்கமாக தான் இருக்குது. உங்கள் படங்களில் அது அது வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற ஏரியா எப்படி வச்சுருக்கீங்க? ஏன்னா நம்ம சோஷியல் இஷ்யூஸ் பேசணும் அப்படின்னா வந்து நம்ம பேசணும் அப்படின் போது அது வேற ஒரு புரிஞ்சிக்கப்படலாம், வேற ஒரு இடத்துல புரிஞ்சிக்கப்படலாம். அது எப்படி மனிதன் வந்து இட் ஹேட் அ சோஷியல் மெசேஜ். இந்த பிளாட்ஃபார்ம் வாழ்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கை அதை அதை வந்து தொட்டு கொஞ்சம் லைட்டாக தொட்டப்படும். அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை கொஞ்சம் சீரியஸாக சொன்னப்படம். பட் அது ஒரு கான்ஷியஸாக அது பண்ணுறது இல்லை. படம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வராங்க. ஓகே, சோஷியல் காஸ்ட் சொல்கிறது நல்ல விஷயந்தான். நிமிரெல்லாம் ஆக்சுவலாக சோஷியல் காஸ்ட்லாம் எதுவுமே கிடையாது, ஒரு அழகான ஒரு கதை. சும்மா அதையே சொல்லிட்டு இருந்தோம்னா அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி கூட ஃபீல் ஆகும். அதனால் படம்ங்கிறது படமாக பாருங்கள், அவ்வளோதான். அது ஒரு பாடமாக எடுத்துக்காதீங்க, அந்தளவுக்குலாம் போயிடாதீங்க தயவு செஞ்சு அப்படின்றீங்க. ஏழாம் அறிவு நீங்கள் படம் பண்ணும்போது அது பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது எந்த பாயிண்ட் வந்து இந்த படத்தை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படிங்க, அது ஆக்சுவலாக எக்ஸ்பெரிமெண்ட் மூவி தான். எந்த பாயிண்ட் உங்களுக்கு வந்து பிடிச்சது? ஏஆர் முருகதாஸ் சாருக்காவா, கதைக்காகவா, இல்லை சூர்யா சாருடைய கமிட்மெண்ட்டுக்காகவா? அந்த காம்பினேஷன் தான், சூர்யா சார் அண்ட் ஏஆர் முருகதாஸ் காம்பினேஷன்ஸ், அவங்க அவங்களோட காம்பினேஷன் தான். இன்ஃபேக்ட் எனக்கு கதையை வந்து ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு நாலு நாள் மட்டும் தான் சொன்னாங்க. அதுக்கு மிகப்பெரிய உழைப்பு அந்த படத்துக்கு, முருகதாஸ் சாரா இருக்கட்டும், சூர்யாவா இருக்கட்டும், எல்லாருமே, கேமராமேன் ரவி கே சந்திரன், ஹாரி ஜெயராஜ் சார், ஸ்ருதி, அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் அறிமுகப்படுத்தணும், அது ஒரு பெரிய உழைப்பு. அது அது அடிக்கடி நடக்காது சினிமாவில், ரொம்ப ரேராக நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போது யார்கிட்ட கேட்டாலும் வந்து செலிபிரிட்டிஸ் கூட, நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க செலிபிரிட்டிஸ் கேட்டால் கூட, ஸ்டாலின், அதாவது மீன் உதய் வந்து நமக்கு தியேட்டர் பிளேஸ்மெண்ட் பற்றி நிறைய டிப்ஸ் கொடுப்பாப்பில்ல, அதை பற்றி நிறைய சொல்லுவார். ஃபஸ்ட் எடுத்தோன்னு சொல்கிறதே அதுதான். சரி, ஏன்னா இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு ஒரு படம் தியேட்டர் பிளேஸ்மெண்ட்றது ரொம்ப கஷ்டம், அதுதான் முக்கியமான விஷயம் கூட. அதில் எப்படி உங்களுக்கு ஒரு அந்த நாலேஜ் வந்தது? அது என்னோடய டீம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீம். என்னோடய கோ ப்ரொடியூசர் மூர்த்தி சார், எல்லாருக்கும் தெரியும், அவர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 30 இயர்ஸாக இருக்கார். ஸோ பர்சனல் லிங்க் வித் தியேட்டர் ஓனர்ஸ் தான், அவங்களோட பர்சனலாக நிறைய பெரிய டச்சில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ரெகுலராக படம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சனல் டச் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்ல, கண்டினியூஸாக அவங்களுக்கு படங்கள் ஃபீட் பண்ணுறது நல்லா. சில நேரம் அது தரமான படங்கள், நல்ல படங்கள், ஹிட் படங்கள் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது என்ன என்னோடய ஒரு ஒரு மனித உழைப்பு கிடையாது, இது வந்து ஒரு பெரிய டீம் இருக்காங்க இது பின்னாடி. ஏன்னா இப்போ வந்து 5 நாள் என்ன நல்ல படமாக இருந்தாலுமே 5 நாளுக்கு மேலே தாக்கு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒரு தியேட்டரில். நம்ம எப்படி லாக் பண்ணி வைக்க முடியும், அது எப்படி ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும்? இப்போ யார் நினச்சாலும் அது முடியாதுங்க. ஏன்னா வார வாரம் 4 படம் 5 படம் வந்துக்கிட்டே இருக்குது, தியேட்டருக்காரங்க பார்ப்பாங்க. 5 நாள்லாம் கிடையாது, இப்போ தான் 3 நாள் தான் படம் வருது, வெள்ளி சனி ஞாயிறு தான். சொல்கிறதுக்கு நல்லா இருக்கேன்னு 5 நாள் 3 நாள் படம் தான். இப்போலாம் பெரிய படமாக இருந்தால் மட்டும்தான் 5 நாள், 2 வாரம் ஓடுறதுலாம் இப்போ பெரிய சாதனை ஆயிடுச்சு. அதனால இப்போ தான் மொத்த நாளே இப்போ சக்ஸஸ் பார்ட்டி வச்சிடறாங்கல்ல, அதனால அதனால தான். ஓகே சார், இப்போ வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு க்வெஸ்சின், ஓகேங்களா? இப்போ வந்து கருணாநிதி அவர்களுடைய பொலிட்டிக்கல் இடத்துலேருந்து, பொலிட்டிக்கல் லைஃப்லேருந்து ஒரு பார்ட், அதே மாதிரி ஸ்டாலின் சாருடைய பொலிட்டிக்கல் லைஃப்லேருந்து ஒரு பார்ட் எடுத்து நீங்கள் பண்ணணும், படம் பண்ணணும் அப்படின்னா எந்த விஷயத்தை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க? எந்த ஒரு கட்டத்தை நீங்கள் படமாக எடுக்கலாம்னு நினைப்பீங்க? தாத்தாவோட கதை வந்து அது எடுக்கவே முடியாது, அது வந்து அது வந்து அது ஒரு பெரிய காவியமாக இருக்கும். அது எந்த ஒரு பார்ட் மட்டும் எடுத்து பண்ணணும் பண்ணவே முடியாது, டிஃபிகல்ட்ன்றனால நான் அப்படி கேட்டேன். அது ரொம்ப டிஃபிகல்ட், அதுவும் ரொம்ப டிஃபிகல்ட், அதனால் அது பண்ணவே முடியாது. ஏன்னா அது அவர் வந்து ஒரு சகாப்தம். அப்பாவுக்கு வந்து எனக்கு என்னென்னா, அந்த மிசா, அந்த மிசா காலத்தில் இந்த சிறையில் இருந்தாங்கல்ல, அது வந்து என்னென்னா இந்த ஜெயிலில் இடித்தாங்க, பழைய ஜெயிலில், பழைய ஜெயில் இங்கே இருந்துச்சு இல்லை, சென்ட்ரல் ஸ்டேஷன் எது இருக்கு, அங்கே இடித்தாங்க ஒரு 4-5 இயர்ஸ் இப்போ முன்னாடி இல்லை முன்னாடியே. அப்போ வந்து இடிக்கிறதுக்கு முன்னாடி எங்களை கூப்பிட்டு அது சுற்றி காட்டினாங்க ஜெயிலில். அப்போ அப்பா வந்து என்ன உள்ளே கூப்பிட்டு போய், அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட இருக்குது, நான் வந்து அந்த இந்த இதுதான், இந்த பிளாக்ல தான் நான் இருந்தேன், இந்த இந்த ரூமில் தான் நான் தூங்கினேன், இந்த இங்கே தான் நாங்கள்லாம் படுத்திருப்போம் அப்படின்னு எனக்கு காட்டும் போது ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அது ரொம்ப ஹார்ட்னு கூட கேள்விப்பட்டிருக்கோம். மிசாலா இருந்தது வந்து சித்திரவதை தானே, எஸ், எமர்ஜென்சி பீரியடில். ஸோ அதை பண்ணலாம், அதை வந்து ஒரு டாக்குமெண்டேஷனாக வந்து ஒரு ஃபிலிமாக, ஒரு ஃபிலிமாக கிடையாது, அதை வந்து
இங்கே கேட்டதுக்காக நான் சொல்கிறேன் சார். மகேந்திரன் சார் கூட இந்த படத்துக்குள்ளே இருக்கிறனால அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அவர் சொன்ன விஷயங்கள் அவர் பார்த்து கற்றுக்கினது அதை பற்றி இது ஒரு பக்கம் பிரியதர்ஷன் சார், இந்த பக்கம் மகேந்திரன் சார். பிரியதர்ஷன் சார் வந்து மகேந்திரன் சார்ட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்படின்னா பார்த்துக்கோங்க, இவங்க இந்த ரெண்டு லெஜண்ட்ஸ்க்கு நடுவில் நான், இந்த பக்கம் சமுத்திரகனி என்ன, இந்த பக்கம் எம்எஸ் பாஸ்கர், இவ்வளோ திருவிழாவில் காணா போன குழந்த மாதிரி தான் நாங்கள் அந்தந்த இடத்துல. மகேந்திரன் சார் வந்து என்னென்னா அவரோட நிறைய காம்பினேஷன் இந்த படத்தில் நிறைய ட்ராவல், ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். என்னை வந்து மிஸ்டர் உதய் அப்படின்னு தான் கூப்பிடுவார், பயங்கர மரியாதையாக மிஸ்டர் உதய் அப்படின்னு தான் சொல்லுவார். என்னோடய படங்கள் எல்லாம் பார்த்துருக்காரு, என்கிட்ட உட்காந்து கேட்பார் இந்த சந்தானம் காமெடி வந்து இந்த காமெடி இந்த ஃப்ளைட் காமெடி வந்து எப்படி இவ்வளோ ரீச் ஆச்சு, எப்படி நீங்களும் சந்தானமும் பேசிக்கிட்டீங்களா, இம்ப்ரவைஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு அப் டு டேட்டாக இருக்காரு. தெரியக்கப்புறம் எவ்வளோ படங்கள் எனக்கு வாய்ப்பு வந்தது, நான் பண்ணவே இல்லை. ஆனால் இந்த படம் வந்து பிரியன் சார் படங்கிறதுனால நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரே படத்தில் இவ்வளோ லெஜண்ட்ஸ் கூட ஒன்றா ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு வந்து பிரியதர்ஷன் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஆமாம், இவ்வளோ பேர் கூட நடிக்கும்பொழுது நம்ம பண்ணுறது கரெக்டாக ஃப்ரேமில் நம்ம புல்லிங் பாயிண்ட்டாக இருப்போமான்ற அந்த ஒரு கான்சியஸ் இருந்தது அவங்களுக்கு. அது பிரியன் சார் அதை வந்து கரெக்டாக வாங்கிடுவார். நம்ம தப்பு பண்ணால் தப்பு என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்லுவார். ஒன்றும் இல்லை, மகேந்திரன் சாருக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறாரோ அதுதான் எனக்கு கற்றுக் கொடுப்பார். அதே லெவல் தான் எனக்கு எவ்வளோ கற்றுக் கொடுக்குறாரோ அதுதான் கஞ்சா கருப்பு இருப்பார். கஞ்சா கருப்புன்னு ஒரு சின்ன சீன் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் கற்றுக் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஹீரோயின் ஹீரோயின்ஸ் வந்து கொஞ்சம் மேக்கப் போட்டு விட்டாங்கன்னா முடியவே முடியாது, போய் மூஞ்ச கழுவிட்டு வா அப்படின்ட்டுவார். ஸோ இது ரொம்ப லைவான ஒரு படம், ரொம்ப அழகான ஒரு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபரோட வாழ்க்கைங்கிறதுனால அது ஃபோட்டோகிராஃபிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்காங்க. இப்போது அந்த படத்தில் பார்த்தோம்னா அவன் அந்த ஃபோட்டோகிராஃபர் ஃபஹத் ஃபாசில் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அடித்து அப்படியே கீழே தட்டுற வேட்டியெலாம் இல்லாமல் கீழே இருக்க மாதிரி ஒரு சீன் இருக்கும், அது ரொம்ப கிரிப்பிங்கான சீனும் கூட. சரி, அதை அப்படியே கொண்டு வந்திருக்கீங்களா, அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா? அவங்க ஜனவரி 26 படம் ரிலீஸ் ஆகும்போது படம் பாருங்கள், ரீமேக் தான். ஆனால் அப்படியே சீன் பை சீன் ஷார்ட் பை ஷார்ட்லாம் நாங்கள் அடிக்கவே இல்லை. ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், அந்த மலையாளம் மகேஷன் பிரதிகாரத்தை விட இந்த படம் விஷுவலி ரொம்ப அழகான ஒரு படமாக வந்திருக்கு. அதுக்கு வந்து நான் இப்போ ஏகாம்பரம் சார் என்னோடய கேமராமேன், அவருக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். சார், இப்போ வந்து நம்ம சோஷியல் நெட்ஒர்க்கில் வந்து நிறைய ட்ரோல்ஸ் இருக்குது, மீம்ஸ் இருக்குது, அது இன்ட்ரெஸ்டிங் தான், இருந்தாலும் அதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதும் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். இப்போ உங்கள் குரூப்குள்ளேயே நீங்கள் இருக்கிற நீங்கள் கமிட் ஆகிற மீம்லாம் வந்தது அப்படின்னா அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க, எப்படி சமாளிப்பீங்க? சமாளிக்கிறதுக்கு நிறைய பேர் அனுப்புவாங்க, ஓகே ஓகே காமெடியாக இருக்கட்டும், மனிதன் நிறைய சீன்ஸாக இருக்கட்டும், சந்தோஷம் தான். நம்ம இன்னும் அதில் அதில் கவனிக்கப்பட்டிருக்கோம், நம்ம அதில் இன்வால்வ் பண்ணுறாங்க அப்படின்னு அது நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போ பொலிட்டிக்கல் ட்ரோலும் நிறைய போயிட்டு இருக்கு சார், அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா ரீசெண்டாக? நிறைய கூட ட்ரோல் சர்ச் பண்ணிலாம் போய் பார்க்கறது கிடையாது, நிறைய குரூப்ஸ்லாம் அனுப்புவாங்கல்ல, பார்க்கறது உண்டு. அது நான் ஏதாவது ஃபோட்டோ கிட்ட இல்லை வீடியோ ஏதாவது இருந்தால் அதை அனுப்புவாங்க, பார்த்து சிரிச்சுட்டு போக வேண்டியது. அவ்வளோதான், அதுக்கு மேலே அதை சீரியஸாக எடுத்துக்கிறதும் இல்லை. ரைட், இந்த படத்தில் வந்து நிறைய டெக்னீஷியன் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஆர்டிஸ்ட் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த படத்துடைய அனுபவம் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? அதாங்க, இது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரோட லைஃப், அதை பற்றின படம். ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன ஒரு ஸ்டுடியோ வச்சு இருக்கிற ஒரு ஒரு கேரக்டர் தான் செல்வம். அவனுக்கு லைஃப்பில் அவங்க அப்பா அவனுக்கு சொல்லித்தர விஷயம், அது அந்த அப்பா கேரக்டர் தான் மகேந்திரன் சார் பண்ணியிருக்காரு. இதுக்கு நடுவில் ஒரு 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 சின்ன விஷயம் அவனுக்கு நடக்குது, அதான் சபதம் எடுக்கிறாப்புல. செருப்பு ஒரு முக்கியமான கேரக்டர் படத்தில், அண்டு அவனுக்கு உள்ள வர ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது படத்தில். அதை வந்து ரொம்ப ஜாலியாக ஒரு குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற மாதிரி அழகாக, அதான் நான் சொன்னேன்ல ரொம்ப விஷுவலி ஒரு ரொம்ப நான் பண்ண படங்களே ரொம்ப பெஸ்ட் விஷுவல் ஃபிலிம் அப்படின்னா அது நிமிர் தான். ஓகே, ஒரு ஒரு ஆர்டிஸ்டார் ஒரு மனுஷன் வந்து பெரிய ஆளாகிறாரு அப்படின்னா அதுக்கு வந்து அவர் அந்த அவர் வந்து கடவுள் மேலே இருக்க நம்பிக்கை காரணமா, இல்லை அவர் கிடைக்கிற லக்கா, இல்லை அவருடைய டேலண்ட் ப்யூர் டேலண்ட் தானா, இல்லை அவருடைய டெடிக்கேஷன் ஹார்ட் ஒர்க்கா, எது வேணும்னு நினைக்கிறீங்க இதில்? இந்த நாலு டெடிக்கேஷன், அதுக்கப்புறம் லக்கு, இது ரெண்டு இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். அப்போ கடவுள் நம்பிக்கை அதெல்லாம் இல்லை எனக்கு கிடையாது, அதனால அது வேணும்னு நான் சொல்ல மாட்டேன். அது அப்படிதானா சின்ன வயசுல இருந்தே? சின்ன வயசுல இருந்தே பகுத்தறிவு தான், பகுத்தறிவு தான் நினைக்குவேன். ரைட், ஓகே சார், உங்ககிட்ட பேசுனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபைனல் ஒரே ஒரு க்வெஸ்சன், மஞ்சிமா மோகன் கூட நடிச்சிருக்கீங்க இல்லையா, ஹீரோயின்ஸ் கூட நடிக்கும்போது அதை வீட்டில் மேனேஜ் பண்ணுறதுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட அதை பற்றி ஏய் செம்மையா இருக்கா சூப்பரா அப்படின்னு அவங்கள நம்ம அப்ரிஷியேட் பண்ணும்போதோ எப்படி அதை இது பண்ணுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, நான் நிறைய படம் பண்ணியாச்சு. ஸோ ஒர்க்
ஃப்ரெண்ட்லியாக ஸ்பாட்டில் பிஹேவ் பண்ணுவோம். அவ்வளோ தான், படம் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் ஏன்னா உங்களை பற்றி கிசு கிசு தூரம் வர்றதில்லை, அதனால அவ்வளோ தான் சந்தோஷப்படுங்க. அது வரைக்கும் சந்தோஷப்பட்டு வேண்டியது தான். ஓகே, எனவே தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. ஜெயப்பிரதா மேடமோடு இந்த படம் சேர்ந்து நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதெல்லாம் சின்ன வயசு கனவு. அதெல்லாம் நினைத்த நீக்கம்ல வந்து கமல் சார், ரஜினி சார், ஜெயப்பிரதா மேடம் நடிச்சிருப்பாங்க. நான் அந்த படத்தை ரெண்டு தடவை பார்த்தேன். நான் ரெண்டாவது தடவை தான் கமல் சாரையும் ரஜினி சாரையும் பார்த்தேன். என்னுடைய முதல் ஃபிலிம் ஃபேர் அவார்டு கிடைச்ச போது நான் ஸ்டேஜில் பார்த்தேன். ஸ்டேஜில் ஏறினதுலேருந்து இறங்குற வரைக்கும் நான் அவங்கள பார்த்துட்டுறேன். என்ன ஐடியா ரேவதி, ஐ லவ் யூ ஸோ மச் ஃப்ரம் மை ஹார்ட், ப்ளீஸ் கம் ஆன் த ஸ்டேஜ், ஐ வாண்ட் டு ஹக் யூ.